வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல இருக்கிற பல சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க குழந்தைக்கு கையும் காலும் ஜில்லுன்னு இருக்குங்க டாக்டர், இதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. பேசிக்கலி குழந்தைங்களோட கையும் காலும் ஜில்லுன்னு இருந்ததுன்னா ஏதாவது பிரச்சனையா? இந்த கோல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்றாங்களே, இது என்னது? அப்படி பிரச்சனை அப்படின்னா ஒரு பெற்றோரா நீங்க என்ன பண்ணலாம், குழந்தைங்களோட நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற மெடிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக பெரிய குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கை கால் உடம்பு இந்த இடம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே டெம்பரேச்சரில் தான் இருக்கும். ஆனால் 6 மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கை கால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நேரம் கொஞ்சம் உடம்பு கூட ஜில்லுன்னு தான் இருக்கும். இதை எல்லா பேரண்ட்ஸுமே நோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் உங்கள் குழந்தையோட கை கால் தொட்டு பார்த்தா கூட உடம்பு சூடு கூட கொஞ்சம் ஜில்லுன்னு தான் இருக்கும். இது முற்றிலும் நார்மலான விஷயம்தான். பெரியவங்களில் பெரிய குழந்தைங்களில் ரத்த ஓட்டம் நல்லா சீராக இருக்கும், நல்லா மெச்சூர்டாக இருக்கும். ஸோ இந்த ரத்த ஓட்டம் வந்து உடம்புல இருக்கிற எல்லா பகுதிக்கும் சூடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி, ஒரே அளவில் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கும். குழந்தைங்களோட ரத்த ஓட்டம் வந்து அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காது, அவ்வளோ சீராக இருக்காது. அதனால உடம்போட ஒவ்வொரு பகுதி ஒவ்வொரு மாதிரி சமநிலையில் இல்லாமல் இருக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் பெற்றோர்கள் பயப்படவே தேவையில்லை. என்னங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க, கை காலில் ஜில்லுன்னு இருந்ததுன்னா கோல்டு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, குழந்தைங்களுக்கு நல்லது கிடையாது, நல்லா கவர் பண்ணி வைங்க அப்படின்லாம் இன்டர்நெட் யூடியூப்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி ஆப்போசிட்டாக சொல்கிறீங்களே நீங்கள் கேட்டிங்கன்னா, பேசிக்கலி இந்த மாதிரி கை கால் ஜில்லுன்னு இருக்கிற காரணத்தினால உங்கள் குழந்தைக்கு நல்லா சாக்ஸு மிட்டன்ஸு இதெல்லாம் போட்டு பயங்கரமாக கவர் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை கவர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா என்ன நோட் பண்ணியிருப்பீங்கன்னா, குழந்தைங்க இந்த மாதிரி கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நிம்மதியாக இருந்திருப்பாங்க, இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி இரிட்டபிள் ஆயிடுவாங்க, அழுக ஆரம்பிச்சிருவாங்க, அவங்களா இதெல்லாம் கழட்டி விட்ருவாங்க, கழட்டி விட்டால் நல்லா நிம்மதியாயிருவாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கைகள் மட்டும் ஜில்லுன் ஆகிறதுனால பெரிய பிரச்சனை ஆகிறது இல்லை, அவங்களுக்கு அந்த என்விரான்மெண்ட்டே நல்லா ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா கைகால் ஜில்லுன்னு இருந்தால் பிரச்சனையே கிடையாதா? ஏன் இன்டர்நெட் யூடியூப்பில் இந்த அளவுக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக சொல்கிறாங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இப்போ சொல்ல வரேன். பெரும்பாலான ரெக்கமெண்டேஷன்ஸ் நீங்கள் இன்டர்நெட்டில் பார்க்குறது எல்லாமே வெளிநாட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ். அங்கே வந்து கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். உதாரணத்துக்கு டெம்பரேச்சர்லாம் ஒரு 5 டிகிரி செல்சியஸ், 10 டிகிரி செல்சியஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும். இந்த மாதிரி டெம்பரேச்சரை பெரியவங்களால கூட தாங்க முடியாது. அதனால குழந்தைங்கள நல்லா கவர் பண்ணி வைங்க. சரியா கவர் பண்ணி வைக்கல அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹைப்போதெர்மியா வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹைப்போதெர்மியா அப்படின்னா உடம்போட சூடு நிலை ரொம்ப கம்மியா இருக்கும்னு அர்த்தம். நீங்க தெர்மோமீட்டர்ல வச்சு செக் பண்ணி பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியா இருக்கும், இதைதான் ஹைப்போதெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு குழந்தைக்கு நார்மலான டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். செல்சியஸ்ல சொல்லணும் அப்படின்னா 36.5 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 37.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நார்மல். 36.5 கீழே போயிருச்சுன்னா ஹைப்போதெர்மியா, 37.5 மேலே போயிருச்சு அப்படின்னா ஃபீவர் அப்படின்னு சொல்லலாம். இதையே நம்ம ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னா 97.5 to 99 வரைக்குமே குழந்தைங்களுக்கு நார்மல் தான். 97.5 கீழே போயிருச்சு அப்படின்னா ஹைப்போதெர்மியா இருக்கிற வாய்ப்பு இருக்குது. 99.5 மேலே போயிருச்சு அப்படின்னா ஃபீவர் இருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பெரியவங்களுக்கெல்லாம் 99 மேலே டெம்பரேச்சர் போயிட்டாலே ஃபீவர்னு சொல்லலாம். குழந்தைங்களோட டெம்பரேச்சர் ஜென்ரலாகவே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஃபீவர் இல்லைனாலுமே நீங்கள் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சூடாக தான் இருப்பாங்க, பயப்பட வேண்டாம். இந்த ஹைப்போதெர்மியா வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ் வந்து குழந்தைங்களோட கைகள்லாம் ஜில்லுனாகும். அந்த மாதிரி ஆனாலே பேரண்ட்ஸ் எல்லாம் உஷாராயிக்கணும், நல்லா கவர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் வெளிநாடு ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, நார்மல் டெம்பரேச்சர் ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அதனால உங்களோட ரூம் டெம்பரேச்சரை ஒரு 22 டிகிரி செல்சியஸ்லேருந்து 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சூடாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. மத்தியான நேரத்துலலாம் 35 டிகிரி 37 டிகிரி எல்லாம் வந்துடுது. ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம ஊரில் ஹைப்போதெர்மியா வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். ரெண்டாவது இந்த கோல்டு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி சொல்கிறேன். கோல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னா உடம்போட டெம்பரேச்சர் 36.5 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஃபாரன்ஹீட்டில் சொல்லணும் அப்படின்னா 96.8 to 97.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும். ஸோ ஒரு குழந்தை குளிர் காரணமாக இல்லாட்டி சரியாக கவர் பண்ணி வைக்காத காரணத்தினால ஹைப்போதெர்மியா ஆகிறாங்க அப்படின்னா, அதாவது உடம்பு ஜில்லுன்னு ஆகுதுன்னு சொல்லணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகிறாங்கன்னா அதுக்கு முந்தின ஸ்டேஜில்
உடம்போட டெம்பரேச்சர் இந்த 36 to 36.5 degrees Celsius இருக்கும், கூட சேர்ந்து கை காலில் ஜில்லுன்னு இருக்கும். இதை தான் கோல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம ஊர் குழந்தைங்கள பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, கை கால் ஜில்லுன்னு இருக்கும், ஆனா உடம்பு சூடா இருக்கும். நீங்க டெம்பரேச்சர் செக் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா 36.5 degrees Celsius கூட ஜாஸ்தியா தான் இருக்கும். ஸோ டெஃபினிஷன் படி இதை கோல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. அப்புறம் ஒரு முக்கியமான ரெக்வஸ்ட், இந்த வீடியோ பார்த்துருக்கிற எல்லா பெற்றோர்களுமே அவங்க வீட்டில் ஒரு டிஜிட்டல் தெர்மாமீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர்த்து வீட்டில் இருக்கும், ஆனால் அது வேலை செய்யாது. ஸோ வேலை செய்கிற தெர்மாமீட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, விலையுமே ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்கும். குழந்தையோட ஆம்பிட் ஏரியாவில் நீங்கள் இதை வச்சிங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் சவுண்ட் வரும். சவுண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெம்பரேச்சர் எடுத்து பார்த்துக்கலாம். இது டைரெக்டாக நம்பர்லேயே காமிச்சிரும். அந்த காலத்து மாதிரி இந்த மெர்க்குரி தெர்மோமீட்டர் லைட்லலாம் வச்சு பார்க்குறது இதெல்லாம் தேவை கிடையாது. இது ஓரளவுக்கு சீப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஆனால் பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் வீட்டில் ரெகுலராக இந்த பாராசிட்டமால் அது இதுன்னு வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த தெர்மோமீட்டர் வாங்கி வைங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்க டாக்டர், ஓரளவு புரிஞ்சுது. இப்போ என் குழந்தையோட கை கால் வந்து ஜில்லுன்னு இருக்கு, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உடம்ப தொட்டு பாருங்கள். வயிறு, நெஞ்சு பகுதி, முதுகு பகுதி இதெல்லாம் சூடாக இருக்கான்னு பாருங்கள். ரெண்டாவது, கைக்கு க்ளவுஸு, காலுக்கு சாக்ஸு, தலைக்கு தொப்பியெல்லாம் போட்டு விட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். குழந்தை அதை போட்டுக்கிட்டு அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். குழந்தை இதெல்லாம் போட்டால் ரொம்ப நைனேன்னு இருக்காங்க, பிடிக்கல, திருப்பி கழட்டி விட்டு தான் நிம்மதியாக இருக்காங்க அப்படிங்கிற இருந்ததுன்னா ரொம்ப கவலைப்பட வேண்டாம். உடம்பை மட்டும் நல்லா கவர் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக்கலி குழந்தை ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, விளையாட்டு காமிச்சுன்னா சிரிக்கிறாங்க, நல்லா ஃபீடிங் எடுத்துக்கிறாங்க, நிம்மதியாக தூங்குறாங்க, வெயிட் கெயின்லாம் ஓரளவுக்கு நல்லா நடந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த கை கால் ஜில்லுன்னு இருக்கிறத பற்றி பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டாம். எப்போ பயப்படணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கை கால்லாம் பயங்கர ஜில்லுன்னு இருக்குது, ஐஸ் கட்டி மாதிரி ஜில்லுன்னு இருக்குன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். ரெண்டாவது, உடம்பும் கூட சேர்ந்து ஜில்லுன்னு ஆகுதுன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான், கண்டிப்பாக நீங்கள் தெர்மோமீட்டரில் டெம்பரேச்சர் செக் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கும். மூணாவது, ப்ரீடம் பேபி, குறைமாத குழந்தை இல்லாட்டி எடை கம்மியாக இருக்கிற குழந்தைங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கை கால் ஜில்லுன்னு ஆச்சுன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் என்னென்னா, இந்த மாதிரி குழந்தைங்க ஹைப்போதெர்மியா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இந்த கை கால் ஜில்லுன்னு இருக்கிறது வந்து நார்மலாக ஜில்லுன் ஆகுதா இல்லை இந்த ஹைப்போதெர்மியாக்கான முந்தின ஸ்டேஜ்னால ஜில்லுன் ஆகுதான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால இந்த மாதிரி பேபிஸை நீங்கள் நல்லா கவர் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. அடுத்த முக்கியமான விஷயம், இந்த கோல்டு ஸ்ட்ரெஸ் குழந்தைக்கு இருக்கு இல்லாட்டி ஹைப்போதெர்மியா தொந்தரவு போகுது அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்கள்லாம் டல்லாக இருப்பாங்க, ஃபீடிங் சரியாக எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப தூங்கிட்டே இருக்க மாதிரியெல்லாம் தோணும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் கூட கை கால் ஜில்லுன்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக பிரச்சனை தான். ஃபைனலாக ஒரு முக்கியமான என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இந்த இன்டர்நெட் யூடியூப்லாம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் பெற்றோர்களோட விழிப்புணர்வு ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. குழந்தைங்கள நல்லா கவர் பண்ணி வைக்கணும், கைகாலில் சூடாக வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே சொல்கிற காரணத்தினால பெரும்பாலான பெற்றோர்கள் குழந்தைய நல்லா கவர் பண்ணி ரேப் பண்ணி வச்சிடறாங்க. வெயில் சீசனிலும் கூட இல்லாட்டி வீட்டுக்குள்ளே ஓரளவுக்கு சூடாக இருந்தாலுமே பயங்கரமாக கவர் பண்ணி வச்சிடறாங்க பயந்துட்டு. இந்த மாதிரி எக்ஸஸாக கவர் பண்ணி வச்சு உடம்புல இருக்க சூட்டை வெளியேற்ற முடியாமல் குழந்தைங்க ஃபீவர் வந்து அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து காமிச்சது தான் ரொம்ப ஜாஸ்தி. நம்ம ஊர் கிளைமேட்டில் சரியாக கவர் பண்ணாத காரணத்தினால உடம்பெல்லாம் ஜில்லுனாயி ஹைப்போதெர்மியா வந்து ஒரு நரமாச குழந்தை எங்ககிட்ட வந்தது ரொம்ப ரொம்ப ரேர் தான். அந்த மாதிரி ஏதாவது ஒரு குழந்தை ஹைப்போதெர்மியாயி அதாவது உடம்பு டெம்பரேச்சர் கம்மியாகி வர்றாங்கன்னா பெரும்பாலான காரணம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும் இல்லாட்டி நுரையீரல், இதய கோளாறு இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வேணா அந்த மாதிரி டெம்பரேச்சர் கம்மியாகி நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ எல்லா பேரண்ட்ஸுமே அவங்க குழந்தைய ஓரளவுக்காவது கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால இந்த ஹைப்போதெர்மியா வர்றது, கோல்டு ஸ்ட்ரெஸ் வர்றது அதெல்லாமே ரொம்ப ரேர் தான். உங்கள் குழந்தைக்கு கை கால் ஜில்லுன்னு இருக்குது ஆனால் பயங்கர ஆக்டிவாக இருக்காங்க, விளையாடுறாங்க, ஃபீடிங் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி குறை மாத குழந்தைங்களில் ஹைப்போதெர்மியா வர்றதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ அதனால நம்ம சைட்லேருந்து கண்டிப்பாக நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இந்த குறை மாத குழந்தைங்க, வெயிட் கம்மியாக பிறந்த குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கிறது இதெல்லாமே டீட்டெயில்டாக ஃப்யூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த கை கால் ஜில்லுன்னு இருக்கிறத பற்றி டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு பல நாள் இருந்த சந்தேகம் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.